வெல்கம் டு கல்வி நம் கையில். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.1 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஃபோர்த்து சம் ஐ பவர் 59 ப்ளஸ் 1/i^59 இந்த சம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஐ பவர் 59 ப்ளஸ் 1/i^59 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒற்றை எண் இருக்குது, ஸோ ஆட் நம்பர் இருக்கிறனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 58 இன்ட்டு ஐன்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ 58 ப்ளஸ் ஒரு ஐ தனியாக வச்சுக்கும்போது இது வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பராக இரட்டை என்ன கிடச்சிரும். இங்கேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஐ ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஐ ஸ்கொயர்னால் இப்போ 58 பிரிக்கும்போது 2×29 அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவோம். இன்ட்டு இந்த ஐ அப்படியே இருக்கும். ப்ளஸ் இதோட வேல்யூவும் ஐ ஸ்கொயர் இன்ட்டு 29 இன்ட்டு ஐன்னு போடலாம். அதுக்கடுத்து இப்போ இந்த ஐ ஸ்கொயர்ட் வேல்யூவை வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். -1 ஹோல் பவர் ஆஃப் 29 வரும். இந்த ஐ இங்கே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் -1 ஹோல் பவர் 29 இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஒற்றை எண்ணாக இருந்தால் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இரட்டை எண்ணாக இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஒற்றை எண் ஆட் நம்பர் இருக்குது, அப்போ இந்த -1 அப்படியே வந்துடும். ஸோ அப்போ -1 இன்ட்டு ஐ ப்ளஸ். இப்போ இங்கே அதே மாதிரி தான் ஐ 29 இருக்குது. ஸோ இதுவும் வந்து என்னது அப்படின்னா, ஆட் நம்பர் ஒற்றை எண், அப்போ -1 தான் வரும். ஸோ அப்போ -1 இந்த ஐ எழுதிக்கிறோம். ஸோ அப்போ -1 இன்ட்டு ஐ, இப்போ -1 இன்ட்டு ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் 1/-1 இன்ட்டு ஐ மைனஸ் ஐன்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐ ப்ளஸ் 1/-i. இப்போ இங்கே வந்து பகுதியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஐ இருக்குது. அதனால் ஒரு ஐயால் பெருக்கி ஒரு ஐயால் வகுக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ ஐன்னு கிடைக்கும். ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர். ஸோ அப்போ மைனஸ் ஏற்கனவே இருக்குது, ஐ ஸ்கொயருக்கு வந்து இன்னொரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, கேன்சல் ஆகிடும், 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ i power 59 plus 1/i^59 = 0.